நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேதத்தை படிப்பதில் வாஞ்சியாயிருங்கள். தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பதில் உண்மையாயிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதை நீங்கள் காண்பீர்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 28:13 வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதம் மனித குலம் முழுவதற்கும் இன்றைக்கும் ஒரு அன்பின் எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று பரிசுத்த வேதம் உலகத்துக்கு சொல்லுகிறது. உலகிலே அநேக மதங்கள் இருக்கிறது, அநேக மார்க்கங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களும் மார்க்கங்களும் கடவுளை பற்றித்தான் எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் பரிசுத்த கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரம்தான் பரிசுத்த தெய்வத்தை பற்றி பேசுகிறார்கள். நம்மை உண்டாக்கிய தேவனை பற்றி நமக்கு போதிக்கிறார்கள். அந்த உண்மை உள்ள உத்தம தேவன் பாவத்தை கண்டித்து இன்றைக்கு உணர்த்துகிறார், பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார் என்ற அந்த போதனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான் கடந்த 2023 முழு உலகிலே, நம் உலகில் உள்ள எல்லா இனத்தாரும் எல்லா மதத்தாரும் பாவத்தை கண்டித்து போதிக்கும் ஒரு பரிசுத்த மார்க்கத்தை, கிறிஸ்தவத்தை இன்றைக்கும் பார்க்கிறார்கள். நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள். மற்ற மார்க்கத்தினராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க இந்த உலகத்திற்கு வந்தார் என்று இந்த பைபிள் போதிக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 எதற்காக என்றால், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆதாம் என முதல் மனிதன் தொடங்கி இன்றைக்கு உலகில் வாழும் பல கோடி கோடியான மனிதர்கள் வரைக்கும் பாவத்தில் தான் மூழ்கியிருக்கிறார்கள். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் விஞ்ஞானமே பாவமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ அறிவு வளர்ந்தாலும் அறிவே பாவம் செய்வதற்கென்று பயன்படுத்தப்படுகிறார்கள். பாவங்களை மறைக்கிறவன் வாழ முடியாது. விளைவு, இன்றைக்கு உலக நாடுகளை பார்த்தீர்களா? ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடை அழிப்பதற்கு அணுகுண்டுகளை தயாரித்து அதை ஊர்வலமாக கொண்டு வந்து அதை தங்களை தம்பட்டம் அடித்து கொள்வதை நீங்கள் காணலாம். பார்த்தீர்களா? வாழ்வதற்கு ஒரு வழியை உலக நாடுகளில் எந்த தலைவனும் பேசுவதில்லை. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிப்பதற்குத்தான் எல்லா நாட்டு தலைவனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியே உலக நாடுகளெல்லாம் விளம்பரப்படுத்தி பேசுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பாவம்தான். பாவங்களை மறைக்கிறவன் வாழவும் மாட்டான், வாழ்வடைய மாட்டான். என் அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் பாவத்தில் வாழக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பெரியோர், ஒரு அம்மா, ஒரு சகோதர சகோதரி எவராக இருக்கட்டும், பாவத்தில் மூழ்கியிருக்கிறவர்கள் என்ன எல்லாம் இருந்தாலும் அவங்க வாழ விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கை வெறுப்படைந்தவர்களாக இருப்பார்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ நன்மைகளை நீங்கள் பெற்றதாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் பாவம் இருக்கும் பட்சத்தில் உங்களால் நிம்மதியாக ஒவ்வொரு நாளையும் நீங்கள் செலவிடவே முடியாது. அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் பரலோகத்திலிருந்து சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இந்த பரிசுத்த நாட்களில், இந்த நாட்களில் எதை சாப்பிடுவது விட்டு விடுவது என்பதை பற்றி யோசிக்க வேண்டாம். வியாதி வந்தாலே எல்லாவற்றையும் அநேக பேர் இன்றைக்கு விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். சாப்பிடுவது, எந்த பாவத்தை விட்டு விடுவது என்பதில் கவனமாக இருங்கள். அனுதினமும் ஒரு ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டுவிடுங்கள். நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க வந்த தேவனாகவே அவர் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பாவங்களை மறைக்கிறவன் வாழவே முடியாது, வாழ்வடையவே முடியாது என்று உம்முடைய வேதத்தின் வழியாக எங்களை எச்சரிக்கிறேன். ஆகவேதான் வாழ முடியாமல் இருக்கிற மனித குலத்தை மீட்க ஆவியான கடவுள், ஒளியின் கர்த்தர், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக, தேவகுமாரனாக இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இன்னை வெளிப்பட்டு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து இன்றைக்கு ஒவ்வொரு பாவியும் நீர் மன்னித்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறேன். உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.